வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நமது உயர் ஊழல் டிஎன்பிஎஸ்சி சேனலில் இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கோம்னா, எக்கனாமிக்ஸ் டெஸ்ட் 13 கொஸ்டின் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த லெசன் நம்ம டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம், இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள். 11th எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய இந்த லெசன் தான் இன்றைக்கி உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். பேப்பர் பேனை ரெடியாக வச்சுக்கோங்க, நான் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன், நீங்கள் ஆன்சர் எழுதி வாங்க. முதல் கேள்வி, இந்திய பொருளாதாரத்தில் ஒரு திருப்பு முனையாக அமைந்த ஆண்டு எது? இந்திய பொருளாதாரத்தில் ஒரு திருப்பு முனையாக அமைந்த ஆண்டு எது? இரண்டாம் கேள்வி, புதிய பொருளாதார கொள்கையின் மூன்று முக்கிய தூண்களாக இருந்தவை எவை? புதிய பொருளாதார கொள்கையின் மூன்று முக்கிய தூண்களாக இருந்தவை எவை? மூன்றாம் கேள்வி, தொழில்துறை மீது அரசு கட்டுப்பாடுகளை எல்லா நிலைகளிலும் நீக்குவதையோ அல்லது தளர்த்துவதையோ குறிப்பது எது? தொழில்துறை மீது அரசு கட்டுப்பாடுகளை எல்லா நிலைகளிலும் நீக்குவதையோ அல்லது தளர்த்துவதையோ குறிப்பது எது? நான்காம் கேள்வி, பொதுத்துறை நிர்வாகம் மற்றும் உரிமையை தனியாருக்கு மாற்றுவதற்கு என்ன பெயர்? பொதுத்துறை நிர்வாகம் மற்றும் உரிமையை தனியாருக்கு மாற்றுவதற்கு என்ன பெயர்? உள்நாட்டு பொருளாதாரத்தையும் ஏனைய உலக பொருளாதாரத்தையும் இணைப்பதற்கு என்ன பெயர்? உள்நாட்டு பொருளாதாரத்தையும் ஏனைய உலக பொருளாதாரத்தையும் இணைப்பதற்கு என்ன பெயர்? வளர்ச்சி குன்றிய நாடுகளின் உதவியின்றி வளர்ந்த நாடுகள் மேலும் வளர முடியாது, இதற்கு எது அவசியமாகிறது? வளர்ச்சி குன்றிய நாடுகளின் உதவியின்றி வளர்ந்த நாடுகள் மேலும் வளர முடியாது, இதற்கு எது அவசியமாகிறது? பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை பிற தனியார் நிறுவனங்கள் அல்லது வங்கிகளுக்கு விற்பது எவ்வாறு அழைக்கிறோம்? பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை பிற தனியார் நிறுவனங்கள் அல்லது வங்கிகளுக்கு விற்பதை இவ்வாறு அழைக்கிறோம்? பன்னாட்டு பண நிதியத்தின் கணிப்புப்படி 2016 இந்தியாவின் உள்நாட்டு மொத்த உற்பத்தியின் அளவு என்ன? 2016 இந்தியாவின் உள்நாட்டு மொத்த உற்பத்தியின் அளவு என்ன? நாணயமாற்று வீதத்தின் அடிப்படையில் உலக மொத்த GDP மதிப்பில் இந்தியாவின் பங்கு எவ்வளவு? நாணயமாற்று வீதத்தின் அடிப்படையில் உலக மொத்த GDP மதிப்பில் இந்தியாவின் பங்கு எவ்வளவு? இந்தியா உலக மக்கள் தொகையில் எவ்வளவு சதவீதத்தை கொண்டுள்ளது? இந்தியா உலக மக்கள் தொகையில் எவ்வளவு சதவீதத்தை கொண்டுள்ளது? உலக நிலப்பரப்பில் இந்தியா எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது? உலக நிலப்பரப்பில் இந்தியா எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது? ஆசிய நாடுகளில் மொத்த உற்பத்தியில் முதல் மூன்று இடத்தில் உள்ள நாடுகள் யாவை? ஆசிய நாடுகளில் மொத்த உற்பத்தியில் முதல் மூன்று இடத்தில் உள்ள நாடுகள் யாவை? புதிய தொழிற்கொள்கையை எந்த ஆண்டு பாரத பிரதமர் அவர்கள் அறிவித்தார்? புதிய தொழிற்கொள்கையை எந்த ஆண்டு பாரத பிரதமர் அவர்கள் அறிவித்தார்? புதிய தொழிற்கொள்கையின் முதன்மையான நோக்கங்களில் தவறானவற்றை கண்டுபிடி. அதிகாரத்தின் பிடியில் இருக்கும் பல தொழில்களை முன்னேற்றுவது, வெளிநாட்டு நேரடி முதலீடுகளில் உள்ள கட்டுப்பாடுகளை அதிகரிப்பது, MRTP சட்ட கட்டுப்பாடுகளில் இருந்து உள்நாட்டு நிறுவனங்களை தளர்த்துவது, உற்பத்தி திறனிலும் வேலைவாய்ப்பிலும் நீடித்த வளர்ச்சியை பராமரிப்பது மற்றும் சர்வதேச போட்டிகளை எதிர்கொள்வது, இதில் எது தவறு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அடுத்த கேள்வி, புதிய தொழிற்கொள்கையின் கீழ் பொதுத்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட மூன்று துறைகள் யாவை? புதிய தொழிற்கொள்கையின் கீழ் பொதுத்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட மூன்று துறைகள் யாவை? 1991 புதிய தொழிற்கொள்கை எந்த சட்டத்தை அகற்றியது? 1991 புதிய தொழிற்கொள்கை எந்த சட்டத்தை அகற்றியது? நேரடி வெளிநாட்டு முதலீடு செய்ய பன்னாட்டு நிறுவனங்களுடன் தொடர்பு கொள்ளவும் வெளிநாட்டு முதலீட்டை ஊக்குவிக்கவும் அமைக்கப்பட்ட வாரியம் எது? நேரடி வெளிநாட்டு முதலீடு செய்ய பன்னாட்டு நிறுவனங்களுடன் தொடர்பு கொள்ளவும் வெளிநாட்டு முதலீட்டை ஊக்குவிக்கவும் அமைக்கப்பட்ட வாரியம் எது? பிரதம மந்திரி பயிர்காப்பீட்டு திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? பிரதம மந்திரி பயிர்காப்பீடு திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? பழங்களின் உற்பத்தியில் உலகளவில் மிகப்பெரிய உற்பத்தியாளராக விளங்கும் நாடு எது? காய்கறிகள் உற்பத்தியில் இரண்டாவது மிகப்பெரிய உற்பத்தியாளராக விளங்கும் நாடு எது? அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் எந்த ஆண்டு வெளிவந்தது? அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் எந்த வருடம் இயற்றப்பட்டது? குளிர்பதன கிடங்கு ஆணை எந்த வருடம் இயற்றப்பட்டது? குளிர்பதன கிடங்கு ஆணையம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1955 அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் 8வது பிரிவின்படி குளிர்பதன கிடங்கு ஆணை 1964 ஏற்படுத்தப்பட்டது.
1955 ஆம் ஆண்டு அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின்படி எத்தனாவது பிரிவின்படி குளிர்பதன கிடங்கு ஆணை 1964 ஏற்படுத்தப்பட்டது. 1998 ஆம் ஆண்டில் இந்திய மைய வங்கி மற்றும் விவசாயம் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி ஆகியவற்றால் தொடங்கப்பட்ட திட்டம் எது? உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் அமைச்சகம் எந்த ஆண்டு இந்திய அரசால் ஏற்படுத்தப்பட்டது? உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் அமைச்சகம் எந்த ஆண்டு இந்திய அரசால் ஏற்படுத்தப்பட்டது? வேளாண்மை அல்லது தோட்டப்பயிர்கள் அல்லது கால்நடை பொருட்களை வர்த்தகம் செய்வதற்கு மாநில அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு பெயர் என்ன? வேளாண்மை அல்லது தோட்டப்பயிர்கள் அல்லது கால்நடை பொருட்களை வர்த்தகம் செய்வதற்கு மாநில அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு பெயர் என்ன? விவசாயிகளுக்கான மிகப்பெரிய உள்ளீடு எது? எதன் விளைவாக இறக்குமதி மேல் விதிக்கப்பட்ட வரிகள் குறைக்கப்பட்டன? எந்த ஆண்டு உருவாக்கப்பட்ட வர்த்தக கொள்கையின்படி ஏறத்தாழ அனைத்து இடைவினை மற்றும் மூலதன பண்டங்களுக்கு இறக்குமதி சுதந்திரமாக்கப்பட்டது? இறக்குமதிக்கான தீர்வைகளை பெருமளவு குறைக்க பரிந்துரை செய்த குழு எது? இந்திய அரசின் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் எந்த ஆண்டு 2015-2020 வரையிலான காலத்திற்கான புதிய வெளிநாட்டுக் கொள்கையை அறிவித்தது? அடுத்த கேள்வி, ஏற்றுமதி உதவிகளை 25% அளவு குறைக்கவும் இந்திய பொருட்களை ஊக்குவிக்கவும் உருவாக்கப்பட்டது எது? சிறப்பு பொருளாதார மண்டலம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? இந்து வளர்ச்சி வீதம் என்ற புத்தகம் யார் எழுதியது? முதன்முதலில் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? ஜிஎஸ்டி வரி வீதம் பற்றி கூறுக. ஜிஎஸ்டி வரி வீதம் எவ்வளவு அப்படின்னு கூறுக. பண்டங்கள் மற்றும் சேவைகள் மீதான வரி எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது? அடுத்த கேள்வி, ஒரு முனை வரிக்கு உதாரணம் தருக. சட்ட ரீதியான நீர்மை விகிதம் மற்றும் ரொக்க இருப்பு விகிதம் எந்த குழுவின் மூலம் குறைக்கப்பட்டது? கடைசி கேள்வி, ஜிடிபியில் இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளது? ஸோ இந்த லெசனுக்கு உண்டான கொஷின் பார்த்தீங்கன்னா மொத்தம் 40 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். டெஸ்ட் நல்லபடியாக எழுதுங்க. ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆன்சர் கீ வரும், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த கணக்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.